இருந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி பர்கா ராணிக்கு 5 வயசு. பர்கா சொல்லு, 1 2 2 2 4 2 2 2 4 3 2 6 4 2 8 3 2 6 4 2 8 2 5 10 2 6 12 2 5 10 போதும் போதும், நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு ஒண்ணும் புரியாது பர்கா, நீ சொல்லுமா? 2 5 10 2 6 12 அடடா, போதும் நிறுத்துங்க. ரொம்பவே தான் படிச்சிட்டீங்க, போங்க. இவ படிச்சு முடிச்சு மட்டும் என்ன பண்ண போறா? இவ போய் குடும்பத்தை தானே பாக்கணும். என் கூட நீ வா, ரொட்டி செய்யறதுக்கு கத்து கொடுக்கறேன். ஆனா அம்மா, எனக்கு படிக்க ஆசையா இருக்கு. வேண்டாம்னு சொல்றல, கிளம்பு. வேணாம்னு சொன்னல, போ. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா யாரும் வாய்ப்பாடு கேட்க மாட்டாங்க. இவகிட்ட என்ன கேப்பாங்க தெரியுமா? நல்லா இவளுக்கு சமைக்க வருமானு கேப்பாங்க. பர்கா ராணியோட அப்பாவால எதுவுமே செய்ய முடியல. ஆனா அவளோட அம்மா அவளை அடுப்படியில போட்டு பொசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே சமையல் செஞ்சுகிட்டே பர்கா ராணியும் பெரியவளாயிட்டா. அவளுக்கு கல்யாணமும் ஆச்சு. ஆனா இப்பவும் அவ சமைச்சுகிட்டு தான் இருக்கா. அவ அடிக்கடி என்ன யோசிப்பானா, ஒருவேளை அவளும் படிச்சிருந்தான்னா என்ன இருப்பான்னு. எங்க அம்மா என்ன படிக்கவே வைக்கல, ஆனா நான் என் பிள்ளைங்களை கண்டிப்பா படிக்க வைப்பேன். கொஞ்ச வருஷத்திலேயே பர்கா ராணிக்கு ஒரு பையன் பிறந்தான். அதனால பர்கா ராணிக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என்னுடைய கனவை நனவாக்க போறான். இவன் படிச்சு முடிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும். பர்கா ராணி தன்னோட பையனுக்கு நிறைய புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்தா. அவனை அவ எப்பவும் படிக்க சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அவளோட பையன் வினோதுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கூட ஆர்வமே கிடையாது. அவனோட எண்ணம் எப்பவுமே விளையாடுறதுலயே இருக்கும். வினோதம் காலத்துக்கு ஏத்த மாதிரி வளர ஆரம்பிச்சான். இப்ப அவனுக்கு வயசு 20 ஆயிடுச்சு. அப்புறம் அவனுக்கு விவசாயம் பாக்கறதுல ஆர்வம் இருந்துச்சு. ஆனா பர்கா ராணியோட கனவு கனவாவே போயிடுச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தன்னோட பையன் வினோதுக்கு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ண தேடினாங்க. அந்த பொண்ணோட பேரு நந்தினி. அந்த பொண்ணு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் படிச்ச பொண்ணாவும் இருந்தா. கண்ணா, நீ நிறைய படிச்சவ, இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற? நான் இன்னும் படிச்சு கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவ சொன்னது பர்கா ராணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வினோதுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பர்கா ராணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. மறுபடியும் ஒரு முறை பர்கா ராணியோட கனவை நனவாக்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கண்ணு, நீ மறுபடியும் நல்லா படிக்க ஆரம்பி. வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ உன்னோட படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. தன்னோட மாமியாரோட ஒத்துழைப்போட நந்தினி தன்னோட படிப்பு மேல கவனத்தை செலுத்தினா. அவ எப்பவுமே புஸ்தகங்களை கையில வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பா. அப்புறம் பர்கா ராணி எப்பவும் தன்னோட வீட்டு வேலையை பாப்பா. ஒரு நாள் பர்கா ராணியோட வீட்டுக்கு அவளோட அண்ணி வந்தாங்க. மருமகளே, நீ எங்க இருக்கிற மருமகளே? வணக்கம் பெரியத்த. நல்லா இருமா? பர்கா ராணியும் அவங்களோட அண்ணியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மருமகளே, நீ ஒரு வேலை பண்ணு, எங்க ரெண்டு பேருக்கும் சில்லுன்னு ஒரு லஸ்ஸி பண்ணி கொண்டு வா, ரொம்ப தாகமா இருக்கு. இதோ கொண்டு வரேன், நீ இரு மருமகளே. நான் கொண்டு வரேன். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணி ரொம்ப வருஷமா நான் செஞ்ச லஸ்ஸிய எங்க அண்ணி குடிச்சதே இல்ல. பர்கா ராணி அவங்க அண்ணிக்காக லஸ்ஸி பண்றதுக்காக உள்ள போனாங்க. அப்புறம் நந்தினி மறுபடியும் பழையபடி படிக்க ஆரம்பிச்சா.
இதெல்லாத்தையும் பார்த்த பர்கா ராணியோட அண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பர்கா ராணி ரெண்டு கிளாஸ்ல லசி கொண்டு வந்தாங்க. இந்தாங்க அண்ணி. இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஏ, லசில ஏதாவது பிரச்சனையா? நான் லசிய பத்தி சொல்லல, உன் மருமகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் இங்க சந்தோஷமா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா நீ என்னடா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு தடவை இப்படியே அவ ஓய்வு எடுத்து பழகிட்டானா, அதுக்கப்புறம் இவ எப்பவுமே உனக்கு உதவி செய்ய மாட்டா. இல்ல நீ, அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. அதுவும் இல்லாம பாவம் அந்த பொண்ணு எங்க ஓய்வு எடுக்கிறா, அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் கூட புரியவே இல்ல. நீ எதுக்காக உன் மருமகளை இப்ப படிக்க வச்சுக்கிட்டு இருக்க? என்னாலதான் படிக்க முடியல. எனக்கு பதிலா என் மருமகளாவது படிக்கட்டுமே. பர்கா ராணியோட அண்ணி அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா பர்கா ராணியோ அவங்க பேச்ச கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, பர்கா ராணியோட பையன் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்தான். அம்மா, நந்தினி படிக்கிறது அவ்வளவு அவசியமா? ஏன்பா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேலி பண்றாங்க. என்னுடைய மனைவி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா என்னுடைய அம்மா நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மத்தவங்க பேசுறதெல்லாம் நீ கேக்காதப்பா. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ விவசாயம் பார்க்க கூடாதுன்னு நான் உன்கிட்ட என்னைக்காவது சொல்லிருக்கேனா? இல்லையே. ஏன்னா அது உனக்கு பிடிச்ச விஷயம், அப்புறம் நந்தினிக்கு படிக்கிறதுக்கு விருப்பம். அத நான் எப்படி தடுக்க முடியும் சொல்லு? உனக்கே நல்லா தெரியும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால படிக்கவே முடியல. அதே மாதிரி நீயும் படிக்கல, அவளையாவது கொஞ்சம் படிக்க விட. சரிம்மா. பர்கா ராணி அவளோட பையனையும் சம்மதிக்க வச்சிட்டா. நந்தினி ஐஏஎஸ் பரீட்சையும் எழுதுனா, அதுல அவ பாஸ் ஆகி அந்த ஜில்லாவுக்கே கலெக்டர் ஆயிட்டா. அவ கலெக்டர் ஆனதுக்கு அப்புறமா பர்கா ராணி கிட்ட ஆசிர்வாதம் வாங்கறதுக்காக வந்தா. அப்ப பர்கா ராணியோட மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சு. அத்த, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தான் அத்த. பர்கா ராணி தன்னோட மருமகளோட நெத்தில முத்தமிட்டா. இப்ப பர்கா ராணி அந்த கிராமத்தை சுத்தி வரும்போது அவங்கக்குள்ள ஒரு கர்வம் ஏற்பட்டுச்சு. அதாவது அவங்க மருமக ஒரு கலெக்டர்னு. பசங்களா, இப்படிதான் ஒரு மாமியார் தன்னோட மருமகளை கலெக்டர் ஆக்கினாங்க. கடைசியில இப்ப என்ன ஆச்சுன்னா, பர்கா ராணியோட மருமக அவங்களோட கனவை நிறைவேற்றி வச்சா. ராஜேந்திரன் பேர்ல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன், அவன் பேரு விபின். விபின் ரொம்ப சுறுசுறுப்பான பையன். தம்பி சொல்லு, 4-5 எவ்வளோ? 20. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ பெரியவனானதுக்கு அப்புறம் என் பேரை நல்லா நிலைநாட்டுவ. இப்படியே ரொம்ப வருஷம் போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வர்றேனா, இப்போ விபின் தன்னோட படிப்பை விட்டுட்டு விவசாய வேலைகளை அவன் கவனிக்கலாம்ல? வேணா வேணா, தேவையே இல்ல. என் பையன் நல்லா படிச்சு கலெக்டரா வருவான். ஆனா அவனை இவ்ளோ பெரிய படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு பணத்துக்கு நாம எங்கங்க போறது? அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா, அப்பா என்ன ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், நீ சீக்கிரத்திலேயே கலெக்டர் ஆயிடுவ. அவ்வளோ சீக்கிரமா முடியாதப்பா, நான் இன்னொரு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான ஒரு பரீட்சை எழுதணும். ஆனா அப்பா, நான் இந்த 3 வருஷத்துல ஆகிற செலவை பத்தி தான் யோசிக்கிறேன். என்னடா தம்பி, உன்னுடைய அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ பணத்தை பத்தி சுத்தமா யோசிக்கவே வேண்டாம். நீ உன் படிப்பு மேல கவனத்தை செலுத்து. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஐஏஎஸ் ட்ரைனிங்காக விபின் அந்த கிராமத்தை விட்டு போனான். அப்புறம் ராஜேந்திரன் கிராமத்துல தனியால எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாரு. பையனோட படிப்புக்கு பணமும் ஜாஸ்தி செலவாச்சு. அது மட்டும் இல்லாம ராஜேந்திரன் என்ன பண்ணாருனா, மத்தவங்க இடத்துலயும் போய் வேலை செஞ்சாரு. விடிய காலையில 4 மணிக்கு எழுந்திருச்ச உடனே
அவருடைய நிலத்துல போய் அவரு வேலைய செய்வாரு. அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தவங்க விவசாயத்துல போய் வேலை செய்வாரு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை செய்யறதுனால ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. இப்படி வேலை செஞ்சு முடிச்சு சோர்வாயி வீட்டுக்கு வந்த போது, ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல, உங்களுக்கு என்ன ஐஏஎஸ்ங்கற பைத்தியமா புடிச்சு போச்சு, உங்க உடம்பு நாசம் ஆகுற அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. உனக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. ஆமா ஆமா, உங்க ரெண்டு பேரும் பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலதான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், எப்ப நம்ம பையன் அப்பா மாதிரி வளர்ந்துட்டானோ அப்ப தன்னோட அப்பாவோட வேலைகள் எல்லாத்தையும் பையன் தாங்க செய்யணும். ரமா, உனக்கு ஒண்ணும் புரியாது, டைம் வரும்போது உனக்கு எல்லாமே புரியும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைச்சாரு ராஜேந்திரன். நாளுக்கு நாள் அவரோட உடல்நிலையும் சரியில்லாம போயிடுச்சு. அவரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு. அவரால பெட்டை விட்டு எழுந்திருக்க கூட முடியல. இப்போது விப்பின வர சொல்லி கூப்பிடுங்க, இப்படி படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இப்ப தேவைப்பட்ட நேரத்துல அவன் இங்க இருக்க மாட்டேங்கிறானே. வேணா வேணா ரமா, அவனுக்கு எதையுமே தெரியப்படுத்தாத. ஆனா இனிமே அவனோட படிப்புக்கு செலவை நாம எப்படிங்க பண்ண முடியும்? நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். மறுநாள் தன்னோட நிலப்பத்திரங்களை எடுத்துக்கிட்டு ராஜேந்திரன் அந்த கிராமத்தோட லாலா கிட்ட போனாரு. அவர்கிட்ட தன்னோட நிலத்தை அடமானம் வச்சு கொஞ்சம் பணத்தை வாங்கினாரு. வீட்டுக்கு வந்து, இந்தா ராமா, இவ்ளோ பணமா? ஆமா, விபின் படிப்புக்காக. ஆனா இந்த பணம் எப்படி வந்துச்சு? நம்ம நிலத்தை சேட்டுகிட்ட அடமானம் வச்சிட்டேன். என்ன, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத ராமா, விபின் கலெக்டராய் வந்த உடனே நம்ம நிலத்தை அவன் முதல்ல மீட்டு கொடுத்துருவான். இங்க பார்த்தா விபின் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டான். அவன் கலெக்டர் ஆன உடனே அவன் நேரா தன்னோட வீட்டுக்கு வந்தான். அவங்க வீட்டுக்கு சைரன் சத்தத்தோட ஒரு கார் வரத பார்த்து, அம்மா அங்க பாத்தியா, நம்ம கலெக்டர் வராரு. தன்னோட வீட்டுக்கு தான் பையன் கலெக்டரா வரத பார்த்த உடனே ராஜேந்திரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவரால தன்னோட கண்ணீரை நிறுத்தவே முடியல. ரமா, நான் சொன்ன இல்ல, என்னுடைய பையன் கண்டிப்பா கலெக்டர் ஆவான் சொல்லி. ஆமாங்க, நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். விபின் ஒரு கலெக்டர் ஆனதுனால அவங்க அப்பாவோட ஆசையை தீர்த்து வச்சான். கொஞ்ச வருஷத்திலேயே விபின் அவங்க அப்பா அடமானம் வச்ச நிலத்து பத்திரத்தையும் மீட்டு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம அவங்க கிராமத்துல அவங்க அப்பா பேர்ல ஒரு ஸ்கூலையும் ஆரம்பிச்சான், ராஜேந்திர வித்யாலயங்கிற பேர்ல. அந்த ஸ்கூல்ல அந்த கிராமத்தை சேர்ந்த பசங்க எல்லாருக்கும் இலவசமான கல்வியை கொடுத்தாங்க. அவங்க பசங்க படிப்புக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது நியாயமான முறையில நாம வேலை செஞ்சு நம்மளுடைய கனவுகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். நாராயணன் என்றவரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற ஒரு நல்ல மனுஷன். தினமும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவருடைய சைக்கிள் ரிக்ஷாவை மெரிச்சு மக்களை இங்கிருந்து அங்க அங்கிருந்து இங்க கொண்டு போவாரு. இந்த மாதிரி அவருடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்தாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவரு அவருடைய மகனை நல்லா படிக்க வச்சாரு. அபிஷேக் கூட நல்ல கஷ்டப்படுவான், அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்தான். அபிஷேக்கு ஒரு கனவு இருந்தது, அவன் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய உத்தியோகம் பண்ணணும்னு. அப்படியே அவங்க அப்பா அம்மாவை ரெண்டு பேரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு. சாயந்தரம் அபிஷேக்குடைய அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அவருடைய காலை பிடிச்சு விடுவான். இன்னைக்கு வெயில் ரொம்ப நிறைய இருக்குப்பா. நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வெயில் நிறைய இருக்கும்போது ரிக்ஷாவை ஓட்டாதீங்கன்னு. சரி சரி, நீ எப்போ ஒரு நல்ல உத்தியோகத்துல சேரியோ அப்ப நான் இந்த ரிக்ஷாவை விட்டுடுறேன். வருடங்கள் கடந்து போச்சு. அப்போ அபிஷேக்னுடைய கிராஜுவேஷன் ரிசல்ட்ஸ் வந்தது. இந்த அபிஷேக், நான் நியூஸ் பேப்பர் கொண்டு வந்துட்டேன், நீ எங்களுக்கு நற்செய்திய சொல்லு, லேட் பண்ணாத. அபிஷேக் பேப்பரை திறந்ததும் அவன் பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். சபாஷ், எனக்கு தெரியும் நீ நல்ல பையன், உனக்கு உடனே உத்தியோகம் கிடைக்கும். இந்தா வாயை இனிப்பாக்கிக்கோ, இந்த வெள்ளத்தை சாப்பிடு. அபிஷேக்கோட சின்ன குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
கொஞ்ச நாள் கழிச்சு அபிஷேக் வேலைக்காக இன்டர்வியூ அட்டெம்ப் பண்ண ஏபிசி டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ் கம்பெனிக்கு அவன் போனான். அங்கே இன்டர்வியூ பண்ணுற அவர் அபிஷேக் டிகிரியும் அவன் மார்க்கையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப நல்லது, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க. தேங்க்யூ சார். நான் உன்ன ஒரு விஷயம் கேட்கணும், நீ கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவியா? பண்ண மாட்டேன் சார். எங்களுக்கு இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் வேணும். சாரி, அதனால உங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க முடியாது. அபிஷேக் நிராசையோட ஏபிசி டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்தான். வர்ற வழியெல்லாம் அபிஷேக்கு வேற வேற யோசனைகள் வந்துகிட்டே இருந்தது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலையே. எங்கள் அம்மா அப்பா என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் எப்படி காப்பாற்றுறது? அபிஷேக் இதே மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஒரு பார்க்கில் இருக்கிற பெஞ்ச் மேலே வந்து உட்கார்ந்தான். அப்போ அந்த இடத்துக்கு அபிஷேக்கு தெரிஞ்ச ஜஸ்வந்த் அங்கிள் அங்க வந்தாரு. என்ன ஆச்சு அபிஷேக், நீ ஏன் இங்க ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்க? நான் என்னன்னு சொல்றது அங்கிள். அபிஷேக் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அங்கிளுக்கு சொன்னான். ஓ, இதுக்குதான் நீ இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இங்க உட்கார்ந்துருக்கியா? இது இல்லைனா இன்னொரு வேலை உனக்கு கிடைக்க போகுது. ஆனா அங்கிள், இந்த வேலை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம். உனக்கு ஏத்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அத வச்சு நீ உன் குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாத்திக்கலாம். அங்கிள், நீங்க இந்த உதவி எனக்கு செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன். ஆனா அந்த வேலையில நீ ட்ரக்க ஓட்டணும். அபிஷேக் யோசிச்சான். ஒரு வேலையும் செய்யாம எங்க அப்பாவுக்கு நான் பாரமா இருக்கிறத விட ஏதாவது ஒரு வேலை செய்யறது நல்லது தானே? சரி அங்கிள், நான் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். மறுநாள் அபிஷேக் போய் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டான். அபிஷேக் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். எக்ஸ்ட்ரா டைமில் கூட அவன் ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு இருந்தான். ரொம்ப பத்திரமாக பணத்தை கொண்டு வந்து சேமிச்சுக்கிட்டே இருந்தான். 2 வருஷம் எக்ஸ்ட்ரா டைமில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வச்சு அவன் ஒரு ட்ரக்கு வாங்கினான். அது அவனுடைய சொந்த ட்ரக்கு. அவனுடைய வெற்றியை பார்த்த அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அபிஷேக் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். ரொம்ப சீக்கிரத்திலேயே 1-2 ஆச்சு, 2-4 ஆச்சு, கடைசியில 8 ட்ரக்கை அவன் வாங்கிட்டான். அபிஷேக் பெரிய வியாபாரி ஆயிட்டான். அபிஷேக் 10 வருஷத்துக்குள்ளேயே அவங்க அப்பா பேர் மேலே நாராயண் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற பேரில் ஒரு கம்பெனியை ஆரம்பித்தான். சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு இருந்த நாராயணா பெரிய பெரிய காரில் சுத்த ஆரம்பித்தார். அதே மாதிரி அவங்க வீடு பெரிய பங்களாவாக மாறிப்போச்சு. ஒருவேளை அன்னைக்கு அபிஷேக்கு ஏபிசி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை கிடச்சிருந்தா ஒரு ஆஃபீஸர் மட்டும்தான் ஆயிருப்பான். ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்காததுனால அபிஷேக் எத்தனையோ கஷ்டங்களை எதிர்நோக்குனான். அது காரணமாக தான் அபிஷேக் இப்போ அவன் கனவுல கூட நினைக்காத மாதிரி ரொம்ப பெரிய ஆளாக வந்துட்டான். அதே மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்கு ஆஃபீஸராகவும் ஆயிட்டு அவனே சுயமாக அந்த கம்பெனிக்கு எஜமானியும் ஆயிட்டான். இந்த கதை நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நாம எதை ஆசைப்படுறோமோ அது நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது நல்லது தான். ஒருவேளை அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா அப்போ அது இன்னும் நல்லது. யாருக்கு தெரியும் கடவுள் நமக்காக என்ன எழுதி வச்சிருக்காருன்னு? ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.